காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரண்டே இல்லை. 10 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா கரண்டே வந்துச்சு. சரி இனியும் பார்த்துட்டு இருந்தால் தக்காளி கட்டுக்கு தண்ணி விட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வெயில் அடித்தாலும் பரவாயில்லைன்னு தண்ணி விடுறதுக்காக வந்தாச்சுங்க. அடித்த ஒரு 2-3 மலையில் தக்காளி செடி எங்கே இருக்குதுன்னே தெரியல. அந்தளவுக்கு பாருங்கள் பில் ஏறிடுச்சு. இந்த பில்லு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி நல்லா சாப்பிடு. இது எங்கே இருந்ததே விதை வந்ததுன்னே தெரியல. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எங்கே தக்காளி செடி இருக்குதுன்னே தெரியல. அந்தளவுக்கு பில்லு வந்து முளைச்சிருக்குது. இனி இது எத்தனை நாள் விட்டு பிடுங்கி என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு களைப்பில் வந்திருக்குது. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெருஞ்சு முள்ளும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. இந்த டைமு தக்காளி செடியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோவு தாங்கின மாதிரி ஆயிடுச்சு. வெயில் மழை அப்படின்னு மாற்றி மாற்றி இருந்த 1-2 பார்த்தீங்கன்னா காயெல்லாம் அழுகி போயிருக்குது. ஒரு 10 டிப்பர் பக்கம் ஆச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு வச்சு விட்டோம். விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. ஒரு 10 கிலோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு போச்சு. 50 ரூபா வந்து செலவு போயிருங்க. கைக்கு 100 ரூபா வரும். ஆள் விட்டு பொறிச்சோம்னாலும் ஒன்றும் மிச்சம் இல்லை. சரி என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இந்த அளவுக்கு குறை ஏற்றியாச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ பார்த்தீங்கன்னா புற எல்லாம் மருந்து தான் அடிச்சு விடணுங்க. களைப்பில்லுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சு விட்டு எது இருக்கிற காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகு. நம்ம களைப்பில்லோட விட்டோம் அப்படின்னா காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக ஆயிருங்க. அப்புறம் பொறிக்க முடியாமல் போயிரு. இருக்கிறத பிஞ்சாவது முத்துட்டு இதை போட்ட காசாவது எடுக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்ருக்கேன். ஆனால் மழை வர மாதிரி இருக்குது. 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்கிறதுனால தண்ணி விடாமல் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி விட ஆரம்பிச்சாச்சுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் மருந்தடிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பில்லெல்லாம் காயுங்க. இப்போது தண்ணி வந்து இந்த வாய்க்காலையும் மட்டும் பாயதுனால மேலே வந்திருக்கிற பிள்ளைலாம் காயாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரி ரொம்ப குறை ஏற்றியாச்சு. நீ இருக்கிற இன்னும் கொஞ்சம் செடி எலியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி விட்டுட்டுருக்குறேங்க. இது எல்லாமே தண்ணி பாய்ச்சிட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் பில்லு மருந்து அடிக்கணும். இந்த பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளிலேயே இந்த அளவுக்கு பெருசாகிருச்சுங்க. டெய்லி ஒரு வளர்த்தி வளருது. இது ஒரு செடி இருந்தால் போது காடு முழுக்க வந்து எறிகிறதுங்க. இந்த விதை விழுந்து எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். தக்காளி காடு தக்காளி காடு மாதிரியே இல்லை. மே மாதம் ஜூன் மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை வைகாசிக்கெல்லாம் தக்காளி நல்ல ரேட்டுக்கு போகுங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் நல்லா விலை வந்து விற்கி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அத்தனை வெயிலையும் போட்டு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வைகாசி இப்போ 15 ஆக போகுது. ஆனால் விலையே பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை. இப்போ பில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஃபுல்லாக இந்த மாதிரி கருப்பு கருப்பு ஆகிருக்குதுங்க. பிஞ்சிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகி போயிடுது. களைப்பில் மட்டும் முதலால் வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 களை வெட்டியாச்சு. ஒரு டைம் கையிலையும் பார்த்தீங்கன்னா பூடலை எடுத்து விட்டாச்சு. ஒரே ஒரு மழை பெஞ்சது ஒரு வியாழக்கிழமைக்கு போன வர வியாழக்கிழமைங்க. அதுக்கு பாருங்கள் எத்தனை தான் பில்லு முளைச்சி எப்படித்தான் படர்ந்துருக்குது அப்படின்னு. நம்ம மிளகா காடும் பார்த்தீங்கன்னா அதே பில்லு தானுங்க. நல்லா குறை ஏறி கிடக்குது. எந்த இடத்துல மிளகா செடி இருக்குதுன்னே தெரியல. இது இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிளகா செடி தான். ஆனால் எங்கே இருக்குதுன்னே தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக களைப்பில் ஏறி இருக்குது பாருங்கள். பருத்தி செடி ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது. அடிக்கிற வெயிலுக்கு புறா பாருங்கள். அந்த லைன் கம்பியில் எப்படி உட்காந்துருக்குது அப்படின்னு ரெண்டு புறாமல். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இந்த வேலை தானுங்க நடந்துகிட்ருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.